அமைச்சர்னு தொடக்கூடாதா? அவர் தான் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா? ஒரு குடிமகன் திருடினால் எப்படி பிடிபடுகிறானோ அதுதான் யாருக்கும் சட்டம் பொதுவானதுதான். திரு செந்தில் பாலாஜி ஒரு ஊழல் பேர்வழி என்று சான்றிதழ் வழங்கியவர் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதலமைச்சரும் சரி ஆளுங்கட்சியினரும் சரி திசை திருப்ப முயற்சிக்க கூடாது. உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் இன்றைக்கு அந்த வழக்கு இருக்கிறது. அவருடைய வங்கி கணக்கு, அவருடைய மனைவியின் வங்கி கணக்கு பற்றி சில விவரங்களை தெரிவித்து திரு செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக்கும் கரூர் மாவட்டத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். கட்டுப்பாடு என்று சொன்னால் ஊழல் செய்வதில், கொள்ளையடிப்பதில் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய கதவை தட்டி, அதன் பிறகு உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்த தடையை விலக்கி அத்தனை அமைச்சர்களும் மருத்துவமனைக்கு படையெடுத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக நேர்மையான விசாரணையை கிரைம் பிரான்ச் நடத்தும் என்று எப்படி மக்கள் நம்புவார்கள்? அவர் சில கம்பெனிகளின் விவரங்களை வைத்திருக்கிறார் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆகவே அண்ணாமலையை நீதிமன்றத்துக்கு அழைப்பது என்பது அரசியல் களத்தில் குற்றம் சாட்டி திமுக பேசிய போது திமுகவுக்கு ஆதரவாக இருந்த கட்சிகள் கூட இப்போது செந்தில் பாலாஜிக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய பரிதாபமான நிலைக்கு திமுகவின் தோழமை கட்சிகள் தள்ளப்பட்டிருக்கின்றன. ரியலோன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்ல மார்க். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து 6 இலக்கு கொண்ட கைதி எண் வந்து கொடுத்துட்டாங்க. அதை தொடர்ந்து வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு காணொலி வெளியிடுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கும் இல்லை அரசியலும் தெரியும், இது நான் மிரட்டலை, ஆனால் இது எச்சரிக்கைன்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு பண்ணுறாரு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதோட பின்னணி என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதலில் அமலாக்கத்துறை திரு செந்தில் பாலாஜி மீது எடுத்த நடவடிக்கை அரசியல் ரீதியான நடவடிக்கை என்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பார்வையில் கருத்துப்பிழை மட்டும் அல்ல, ஒரு நோக்கப்பிழையும் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். அதாவது இதை அரசியலாக்குவதற்கான நோக்கம் அது வந்து பிழையானது, அது வந்து ஒரு நேர்மையானதும் அல்ல. இந்த வழக்கு என்பது தாமதப்படுத்துகிற முயற்சியை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார். அந்த நிலையில் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய கதவை தட்டி, அதன் பிறகு உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்த தடையை விலக்கி மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய சென்ட்ரல் கிரைம் பிரான்ச், சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் என்று போலீஸில் இருக்கக்கூடிய ஒரு விங்கு, அதை இந்த வழக்கை 2 மாதங்களுக்குள் விசாரித்து முடித்து சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த வழக்குக்கான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்திருக்கிறது. பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் விஷயத்தில் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுத்து விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. இதில் ஏதாவது சுணக்கம் ஏற்பட்டால் உச்சநீதிமன்றமே ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரிக்க நேரிடும் என்ற எச்சரிக்கையை உச்சநீதிமன்றம் கொடுத்திருந்தது. இது ஒரு ஆர்டர், உச்சநீதிமன்றத்தினுடைய ஆர்டரில் ஒரு பகுதி, 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு பிறப்பித்த உத்தரவு. அதே ஆர்டரில் இன்னொரு பகுதி, சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் அமலாக்கப் பிரிவு மணி லாண்டரிங் ஆஸ்பெக்டில் விசாரிப்பதற்கு பிறப்பித்திருந்த தடையை நீக்கி அமலாக்கத்துறை இதில் விசாரணை மேற்கொள்ளலாம், தேவையான விசாரணையை மேற்கொள்ளலாம் என்று அனுமதி அளித்தது உச்சநீதிமன்றம். அதை முதலில் முதலமைச்சரும் சரி ஆளுங்கட்சியினரும் சரி திசை திருப்ப முயற்சிக்கக்கூடாது. உச்சநீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் இன்றைக்கு அந்த வழக்கு இருக்கிறது. கண்காணிப்பு கீழ் என்று சொல்வதற்கு காரணம், விசாரணையில் சுணக்கம் ஏற்பட்டால் நாங்கள் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைப்போம் என்று சொன்னால் அந்த வழக்கை நாங்கள் கவனிப்போம் என்று தான் அர்த்தம், அதற்கு பொருள். ஆகவே உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி அந்த விசாரணையின் இறுதியில் அவரை கைது செய்து, அதில் எதனால் அந்த கைது தேவைப்பட்டது என்று அந்த பிரின்சிபல் செஷன்ஸ் ஜட்ஜிடம் காரணம் கூறி, அவருடைய வங்கி கணக்கு, அவருடைய மனைவியின் வங்கி கணக்கு பற்றி சில விவரங்களை தெரிவித்து, இவ்வளவும் நடைபெற்றிருக்கும்போது முதலமைச்சரும் சரி ஆளுங்கட்சியின் சார்பில் பேசுகிறவர்களும் சரி இதை அரசியலாக்க முற்படுகிறார்கள், பாஜகவை எச்சரிக்கிறோம் என்கிறார்கள். மணீஷ் சிசோதியா அதே போல் வேறு 1-2 பேரை உதாரணம் எல்லாம் காட்டுகிறார்கள். இதற்கு முன் யார் யாரை இந்த அமலாக்கத்துறை கைது செய்தது? அவர்கள் சொல்லுகிற அத்தனை பேரும் ஊழல் புகாருக்கு ஆட்பட்டவர்கள். அரசியலில் இருந்தால், ஊழல் புகாரில் சம்பந்தப்பட்டால் அவர்கள் கைது செய்யப்படக்கூடாது என்ற விசேஷ பாதுகாப்பு அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதா என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஊழல் பேர்வழி யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டியதுதான், ஆதாரம் இருந்தால். அதில் என்ன அவருக்கு விசேஷ பாதுகாப்பு?
அமைச்சர்னு தொடக்கூடாதா? அவர்னா சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா? ஒரு குடிமகன் திருடினால் எப்படி பிடிபடுகிறானோ அதுதான் யாருக்கும் சட்டம் பொதுவானது தான். அமைச்சருக்கென்று சட்டம் விசேஷமான சட்டம்லாம் கிடையாது. இதைவிட முக்கியமானது, திரு செந்தில் பாலாஜி ஒரு ஊழல் பேர்வழி என்று சான்றிதழ் வழங்கியவர் இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதை அவர் எப்படி சௌகரியமாக மறந்துவிட்டு இப்போது அறிக்கை கொடுக்கிறார்? முதலில் திரு அண்ணாமலை ஒரு வருடமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த கேள்விக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். 2016 குளித்தலையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் திரு செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக்கும் கரூர் மாவட்டத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். கட்டுப்பாடு என்று சொன்னால் ஊழல் செய்வதில், கொள்ளையடிப்பதில் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின். அந்த பேச்சை அவர் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறாரா? திரு செந்தில் பாலாஜி குறித்த அவருடைய விமர்சனம் தவறான தகவல்களின் அடிப்படையில் நான் அவ்வாறு பேசிவிட்டேன், அவர் ஊழல் பேரொழி கிடையாது, அவரை மாதிரி ஒரு நல்லவரே கிடையாது என்று திரு செந்தில் பாலாஜியை பற்றி திரு ஸ்டாலின் சான்றிதழ் கொடுத்துவிட்டு இப்படி வக்காலத்து வாங்கினால் பொருத்தமாக இருக்கும். இல்லாவிட்டால் அவருடைய வாதத்தை பார்த்து மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எல்லா ஆதாரத்தையும் கொடுக்குறோம், அதிமுகவில் இது மாதிரி ஊழல் செஞ்ச ஆட்கள் இருக்காங்க, அங்கே அமலாக்கத்துறை ரைடு போகுமா அப்படின்ற கேள்வி வைக்கிறாரு. அந்த கேள்வி தொடர்பாகவும் எனக்கு ஒரு எதிர்கேள்வி இருக்கிறது. ஆனால் ஒன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவருடைய சம்பந்திக்கு டெண்டர் கொடுத்தார் 4000 கோடி என்று சொல்லுகிறார்கள். இதற்கு முன் அந்த பழனிவேல் தியாகராஜனுடைய ஆடியோ டேப் வந்த போதும் சரி, ஜி ஸ்கொயர் ரைடு நடந்த போதும் சரி, எடப்பாடி சம்பந்திக்கு 4000 கோடி டெண்டர் கொடுத்தார் என்று மா. சுப்பிரமணியன் பேட்டி கொடுத்தார். இப்போது ஸ்டாலின் சொல்லுகிறார், மா. சுப்பிரமணியனும் சொல்லுகிறார், நீங்கள் தானே 2 வருடமாக ஆட்சியில் இருக்கிறீர்கள், என்ன கண்டுபிடித்தீர்கள் என்று மக்கள் கேட்க மாட்டார்களா? என்ன கண்டுபிடித்தீர்கள்? உச்சநீதிமன்றத்தில் போய் தடையாணை வாங்கினார் என்று சொன்னீர்கள், பிறகு அந்த தடை விலக்குவதற்கு முயற்சி மேற்கொண்டீர்கள், என்ன உங்கள் ஆட்சியில் என்ன ஊழலை கண்டுபிடிச்சிங்கன்னு நான் கேட்குறேன். ஆக எந்த விதமான ஒரு திட்டவட்டமான தீர்மானமான நடவடிக்கை எடுக்காமல் சும்மா லாலிபாடுவதற்கு, அரசியல் லாலிபாடுவதற்கு, எதிர்கேள்வி எழுப்புவதற்கு, அவங்க மேலே என்ன நடிக்கை, இவங்க மேலே என்ன நடிக்கை, ஏன் நீங்கள் தான் எதிர்கட்சியாக இருந்தால் போய் கவர்னர் மாளிகையில் போய் புகார் கொடுப்பீங்கல்ல, இப்போ ஆளுங்கட்சியாகவே இருக்கீங்க, போரும் போகிறதுக்கு ஏராளமான எம்பிக்கள் திமுகவில் இருக்காங்க, மாநிலத்துக்கு அவங்களால பைசா பிரயோஜனம் இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நேராக அந்த எம்பிக்களை விட்டு ஒரு மகஜர் தயாரித்து டைரக்டர் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ்லேயோ இன்கம் டேக்ஸ்லேயோ இல்லை சிபிஐலேயோ போய் புகார் கொடுங்களேன், ஆதாரம் அப்படியே அள்ளி அள்ளி வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அந்த ஆதாரத்தெல்லாம் கொண்டு போய் புகார் கொடுத்து நடவடிக்கை சொல்லி கேளுங்க. அப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னா சட்ட ரீதியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிறக்கும். நாங்கள் கொண்டு போய் ஐடியில் கொடுத்தோம், நாங்கள் போய் இதில் கொடுத்தோம், இடியில் கொடுத்தோம், ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. இவங்க எம்பிக்களுடைய பெட்டிஷன் மேலே அவ்வளோ ஆதாரம் மூட்டை கட்டி கொண்டு போய் கொடுத்தோன்னு சொல்லி சொல்லலாம், எங்கே சொல்லலாம், கோர்ட்டில் பெட்டிஷன் போடலாம், கோர்ட்டில் டைரக்ஷன் கேட்கலாம், யாருக்குமே அந்த உரிமை இருக்குது. நீங்களும் நானும் கூட யாரோ ஒருவர் மேலே ஆதாரங்களோடு கொண்டு போய் ஒரு புகார் கொடுத்தோன்னு வைங்க, டிவிஎஸ்சிலேயோ ஐபிலேயோ சிபிஐலேயோ ஒரு புகார் கொடுக்குறோன்னு வைங்க, அவங்க நடவடிக்கை எடுக்கலை, ஒரு குறிப்பிட்ட காலம் பார்க்குறீங்க, 1 மாதம் 2 மாதம் பார்க்குறீங்க, நடவடிக்கை எடுக்கலைன்னா நேராக கொண்டு போய் கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம். ஏன்னா எடுத்தோடனே நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாது, போய் கம்பெனி சம்மந்தப்பட்ட ஏஜென்சிக்கிட்ட புகார் கொடுத்தீங்களான்னு கேட்பாங்க, ஸ்டேட் போலீஸ்லேயோ சென்ட்ரல் விஜிலன்ஸ்லேயோ புகார் கொடுத்தீங்களான்னு கேட்பாங்க. உடனே நீங்கள் அதை காட்டலாம், கொடுத்தோம் சார், அதுக்கான சலான் இதோ, நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க சார், 2 மாதம் வெயிட் பண்ணி பார்த்தேன், நடவடிக்கை எடுக்கலை, அதனால தான் கோர்ட் அப்ரோச் பண்ணுறேன்னு சொல்லலாம். அப்படி போய் கொடுக்க வேண்டியதானே, உங்கள் எம்பிலாம் அதை விட என்ன கிழிக்கிறாங்க, உங்கள்கிட்ட தான் ஆதாரம் இருக்கு, ரெடியாக இருக்கேன், யூபிஎல் இருந்தப்போ தான் மாநிலத்துக்கு ஒன்றும் செய்யலை, எல்லா பழியும் தூக்கி அதிமுக மேலே இப்போ போடுறீங்க, ஏன் உங்கள் ஆட்சியில் எய்ம்ஸ் கொண்டு வரலன்னு அமித்ஷா கேட்டார், அதுக்கு இது வரைக்கும் பதில் காணோம், உங்கள் ஆட்சியில் என்ன பண்ணீங்க, ஏதாவது செஞ்சீங்களா, நல்ல இலாகா ஒன்றுன்னு கேட்டு வாங்கினீங்க. ஆகவே இப்போது உங்கள்கிட்ட எடப்பாடி பக்கம் சம்மந்தமாக ஆதாரம் இருக்குன்றீங்க, அதிமுக மந்திரிகள் சம்மந்தமாக ஆதாரம் இருக்குது, மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்கன்றீங்க, கொண்டு போய் புகாரை கொடுங்க, 1 மாதம் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்கலைன்னா ஹைகோர்ட்லேயோ டெல்லி ஹைகோர்ட்லேயோ சென்னை ஹைகோர்ட்லேயோ இந்த மாதிரி டைரக்ஷன் கொடுங்க, சிபிஐக்கு டைரக்ஷன் கொடுங்க, இடிக்கு டைரக்ஷன் கொடுங்கன்னு ஒரு பெட்டிஷனை போடுங்க, அப்போ நடவடிக்கை தானாக வரும், அதை உருப்படியாக ஆதாரம் இருந்தால் செய்ய வேண்டும் என்று ஆளுங்கட்சியினரை கேட்டுக்கொள்கிறேன். செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்ந்து சபரிசன் அவர்களுக்கு வீட்லேயும் ரைடு போக போகிறதா ஒரு கருத்து இருக்குது, அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா அடுத்து பிஜேபி வந்து அங்கே சபரிசனுக்கு செக் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரங்கள் சொல்கிறாங்க. எனக்கு அது தெரியாது, திரு சபரிசன் அவர்கள் தொடர்புடைய அல்லது அவருக்கு வேண்டியவர்களுடைய சிலருடைய இடங்களில் ஏற்கனவே ரைடு நடைபெற்றிருக்கிறது,
அதனுடைய ஃபாலோஅப்பே என்னன்னு தெரியல. ஏற்கனவே ஜி ஸ்கொயர்ஸ் ரைடு நடந்தபோது அதில் அந்த குடும்பத்தினருக்கு வேண்டிய ஆடிட்டருடைய இடங்களில் ரைடு நடந்திருக்கு. அவர் வந்து முதலமைச்சருடைய துபாய் பயணத்திலலாம் உடன் சென்ற ஆடிட்டர் என்று கேள்விப்படுகிறேன். ஆக அவருடைய இடத்துல ரைடு நடந்திருக்கு, லைக்காவில் ரைடு நடந்திருக்கு, உதயநிதி அவர்களுடைய அறக்கட்டளை சேர்ந்த ஒருத்தருடைய பாபுன்றவருடைய இடத்துல ரைடு நடந்திருக்கு. இந்த ரைடினுடைய அவுட்கம் என்னன்னு தெரியல. அது பற்றியெல்லாம் தொடர் நடவடிக்கை வரும்போது தான் அடுத்து யாரிடம் இந்த ரைடுகள் போகும் அல்லது யார் மீது வழக்கு போகும் என்பது தெரிய வரும். ஏற்கனவே நடத்தப்பட்ட ரைடுகள் சம்பந்தமான அறிக்கை அல்லது தகவல்கள் பொதுவெளியில் எதிர்பார்க்கப்படுகின்றன. அதை அந்த இலாக்காக்கள் கொடுக்கும் என்று நம்புகிறேன். செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட இருந்த இரண்டு துறையுமே ரெண்டு அமைச்சர்கள்ட்ட பிரித்து கொடுத்துருக்காங்க, அது எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ அவருக்கு ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய நிலைமை இருப்பதாக மருத்துவ அறிக்கை கூறுகிறது. நான் தமிழக அரசினுடைய மருத்துவமனையினுடைய அறிக்கையை நம்புகிறேன். நான் அதில் எந்த சந்தேகத்தையும் அதிமுக போல எழுப்ப நினைக்கவில்லை. அது நாகரிகமாகவும் இருக்காது, மனிதாபிமானமாகவும் இருக்காது. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் விரைவில் நலம் பெற வேண்டும் என்றும் கூட நான் என்னுடைய விருப்பத்தை வாழ்த்தை தெரிவிக்க விரும்புகிறேன். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு வந்து இதில் நிச்சயமாக என்னுடைய வந்து அபிப்பிராயத்தை நான் தெரிவிக்க வேண்டும். என்னென்னு சொன்னால் அந்த இலாக்கா வந்து அவர் தொடர்ந்து 2-3 மாதங்கள் அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு கூட குறைந்தபட்சம் 3-4 மாதங்கள் அவர் ஓய்வெடுக்க வேண்டியிருக்கும், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி என்று சொன்னார். ஆகவே இப்போது இலாக்கா மாற்றுவது கட்டாயமாகிறது, அந்த இலாக்காவை யார் யாருக்காக கொடுக்கணும். அதே சமயம் ஒரு வழக்கை எதிர்நோக்கி இருப்பவர் அவர் அமைச்சராக இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடித்தாலும் திரும்பவும் அவர் அமைச்சரவையில் இணைத்துக் கொள்ளப்படுவார், செல்வாக்கு மிக்கவராகத்தான் இருப்பார் என்ற எண்ணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அத்தனை அமைச்சர்களும் மருத்துவமனைக்கு படையெடுத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக நேர்மையான விசாரணையை கிரைம் பிரான்ச் நடத்தும் என்று எப்படி மக்கள் நம்புவார்கள்? மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். ஒரு விசாரணை நேர்மையாக நடைபெறுகிறது என்ற எண்ணம் ஏற்பட வேண்டும். அதற்கு அவர் அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும். அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படாமல் இலாக்காவை மாற்றிக் கொடுப்பது என்பது அவரை பாதுகாக்கிற முயற்சியில் ஆளுங்கட்சி தொடர்ந்து ஈடுபடுகிறதோ என்ற எண்ணத்தை தான் ஏற்படுத்தும். அதே மாதிரி ஏப்ரல் 14 வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து வெளியிட்டார் அண்ணாமலை அவர்கள். அதுக்கு வந்து டிஆர் பால அவர்கள் வந்து அண்ணாமலை மீது ஒரு வழக்கு கொடுத்துருந்தாரு. அந்த வழக்கு வந்து இப்போ என்ன இருக்குன்னா, அடுத்த மாதம் 14 வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சைதாப்பட்டி கோர்ட்டில் வந்து ஆஜராகும்னு சொல்லியிருக்காங்க. இதோட போக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நிச்சயமாக திரு அண்ணாமலை அவர்கள் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. டிஆர் பாலு அவர்கள் தனியாக போட்டிருக்கிறார். அதே போல் வேறு 1-2 பேரும் நோட்டீஸ் அனுப்பியதாக பத்திரிகைகளில் செய்தி வந்தது. அவர்கள்லாம் எப்போது வழக்கு தொடரப்போகிறார்கள் என்று தெரியவில்லை. டிஆர் பாலு வழக்கு தொடுத்து விட்டார். இதை நான் எதிர்கொள்வேன். நிச்சயமாக யார் யாருக்கு என்னென்ன பெயரில் சொத்துக்கள் வைத்திருக்கிறார்கள் என்கிற விவரங்களை எல்லாம் நான் வெளியிடுவேன் என்று திரு அண்ணாமலை அவர்கள் அந்த வழக்கை எதிர்கொள்ள தயார் என்று கூறியிருக்கிறார். சொல்லப்போனால் வழக்கு போடுவது என்று வெறும் மிரட்டலோடு நிற்க முடியாது. அதே மாதிரி வழக்கு போட்டுப்பார் என்று அவரும் மிரட்ட முடியாது. 2 பேரும் நீதிமன்றத்தில் சந்தித்து தான் ஆக வேண்டும். குறுக்கு விசாரணைக்கு டிஆர் பாலுவை அழைக்க வேண்டிய வாய்ப்பு கூட அண்ணாமலைக்கு கிட்டும் இதன் மூலம். அப்படி வருகிற போது எந்தெந்த கம்பெனிகளின் விவரங்கள் அவரிடம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அவர் சில கம்பெனிகளின் விவரங்களை வைத்திருக்கிறார் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆகவே அண்ணாமலை நீதிமன்றத்துக்கு அழைப்பது என்பது அரசியல் களத்தில் சில சுவாரஸ்யங்களை தகவல்களை கொண்டு வரும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். பொதுவாக எதிர்கட்சி ஆளக்கூடிய இடங்களில் அமலாக்கத்துறை போனாங்க முன்னா அவங்க சொல்லக்கூடிய கருத்து ஆளுங்கட்சி எங்கள் மேலே வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க, அவங்க வந்து ரொம்ப தவறாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு திமுக வந்து அப்படியே எதிர்க்கிறாங்க, பிஜேபி ரொம்ப ரொம்ப அதிகமாகவே எதிர்க்கிறாங்க. நீங்களும் மோதி பாருங்கள், நாங்களும் மோதி பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி கருத்து வைக்கிறாங்க. இந்த போராட்டம் எப்படி இருக்க போதுன்னு நினைக்கிறீங்க சார்? அரசியல் ரீதியாக இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று திமுக முயற்சிக்கிறது. அதாவது ஊழல் குற்றச்சாட்டுக்காக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையை அரசியல் ரீதியான ஒரு மோதல் களமாக மாற்றுவது என்று திமுக முயற்சிக்கிறது. ஆனால் மக்களுக்கு தெரியும். ஏனென்றால் அதுதான் நான் முதல்லே சொன்னது. ஏனென்றால் திரு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி மிக மோசமாக அரசியல் களத்தில் விமர்சித்த ஒரே தலைவர் m.k.stalin தான், வேறு யாரும் கிடையாது. ஆகவே சொல்லப்போனால் இப்போது எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிற அறிக்கையை விட மிக கடுமையாக பேசியவர் m.k.stalin தான், திரு செந்தில் பாலாஜியை பற்றி. ஆகவே முதலமைச்சர் m.k.stalin அவர்கள் இதை அரசியல் ரீதியாக மாற்றுவதற்கான முயற்சி செய்வது, பாரதிய ஜனதாவுக்கு எதிரான பிரச்சாரமாக செய்வது, இதெல்லாம் எடுபடாது. எனக்கு என்ன ஒரு வியப்பு என்றால், திரு செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது அவர் மீது
குற்றம் சாட்டி திமுக பேசிய போது திமுகவுக்கு ஆதரவாக இருந்த கட்சிகள் கூட இப்போது செந்தில் பாலாஜிக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய பரிதாபமான நிலைக்கு திமுகவின் தோழமை கட்சிகள் தள்ளப்பட்டிருக்கின்றன. அதற்கு காரணம் கூட்டணி அரசியல். நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு வாங்கி ஆகணும், அதுக்கு அந்த அணி சொல்கிற செய்ய திமுகவுக்கு சொல்கிற கருத்துக்கெல்லாம் ஒத்து ஊதி ஆகணும் என்கிற துர்பாகியமான நிலைக்கு திமுகவின் கூட்டணி கட்சிகள் தள்ளப்பட்டிருக்கின்றன. இல்லை, பாஜக வந்து தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களை எங்கள் கட்சிக்கு வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அழுத்தத்தை கொடுக்கறதாலும் ஒரு அரசியல் வட்டாரங்கள் பேசுகிறாங்க. அது எப்படி சார்? திரு செந்தில் பாலாஜி அவர்களை பாரதிய ஜனதா கட்சி இத்தனை நடவடிக்கைகளுக்கு அவர் ஆட்பட்ட பிறகு தன்னுடைய கட்சியில் ஏற்றுக்கொள்ளுமானால் பாரதிய ஜனதாவினுடைய நம்பகத்தன்மை தான் கேள்விக்குறியாகும். 2024 வந்து கட்சிகளோட கூட்டணி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே அதிமுக பிஜேபியோட கூட்டணி கிட்டையில் ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ரெண்டு தரப்புமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த விரிசல் வந்து சரி செய்யப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று நான் பார்க்கிறேன். அண்ணாமலை நேற்றைய தினம் தெளிவாக சொல்லிட்டாரு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை இந்த கூட்டணி நீடிக்கும் என்று கூறியிருக்கிறது. என்னுடைய கருத்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு நான் அளித்த பேட்டி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கின் நிலை பற்றி நான் தெரிவித்தேனே தவிர அவர் மீது மரியாதை குறைவாக நான் எதையும் சொல்லவில்லை என்று திரு அண்ணாமலை கூறியிருக்கிறார். ஆனாலும் கூட செல்வி ஜெயலலிதா அவர்களை அவர் குறை கூறி பேசிய வகையில் அந்த கருத்து அமைந்திருந்தது என்ற காரணத்தால் அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஆவேசத்தோடு அதற்கு எதிர்வினையாற்றினார்கள். ஆனாலும் கூட இருதரப்பிலும் கட்டுப்பாடு காக்கப்படும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அண்ணாமலை அவர்கள் செல்வி ஜெயலலிதாவை நான் பல சமயங்களில் புகழ்ந்து பேசியிருக்கிறேன். அவரை போன்ற ஒரு உறுதியான தலைவராக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் கூட எனக்கு உண்டு என்ற நீண்ட விளக்கங்களை அவர் நேற்றைய தினம் அளித்திருப்பது என்பது அதிமுகவினரை சமாதானப்படுத்துகிற ஒரு முயற்சியாகவே நான் பார்க்கிறேன். இதன் பிறகும் அதிமுக அண்ணாமலை மன்னிப்பே கேட்டு ஆக வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அது நடக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. அண்ணாமலை சாதாரணமாக கூறிய கருத்துக்காக மன்னிப்பு கேட்கக்கூடியவர் அல்ல. ஆகவே அவர் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வருவார் என்று தோன்றவில்லை. அவர் தேவையான விளக்கத்தை அளித்து விட்டார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது எனக்கு மரியாதை உண்டு, அவரை போன்று நான் செயல்பட விரும்புகிறேன். சமூகத்திற்கு பல நல்ல திட்டங்களை செல்வி ஜெயலலிதா தந்திருக்கிறார் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்றெல்லாம் விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார். ஆகவே அண்ணாமலை குறித்த விமர்சனங்களில் தொடர்ந்து அதிமுக ஈடுபட்டால் இந்த உறவு சந்தேகத்துக்குரியதாக மாறும். இரண்டு கட்சிகளுடைய இடையிலேயும் அப்புறம் ஒரு ஜெல் இருக்காது, ஒட்டுகிற தன்மை இருக்காது. ஆகவே இரண்டு தரப்பும் இப்போதைக்கு தங்களுடைய கசப்புகளை மறந்துவிட்டு சிறிது காலம் பிரச்சனையை ஆறப்போடுவது தான் இந்த கூட்டணி உருவானால் அது வலுப்பெறுவதற்கு உதவும். யாருக்கு வலுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, இரண்டு தரப்புமே அதில் விட்டு கொடுத்து இரண்டு தரப்புமே கடந்த காலத்தை மறந்துவிட்டு இணக்கமாக செயல்பட முன்வந்தால் அந்த கூட்டணி வலிமை பெறுவதற்கு அந்த போக்கு உதவும். அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். யாருக்கு உதவும் என்பதல்ல, இந்த கூட்டணி வலிமை பெறுவதற்கு அந்த போக்கு உதவும். கடந்த கால கசப்புகள் விரைவில் செட்டில் ஆக வேண்டும். அந்த விரைவில் செட்டில் ஆக வேண்டும் என்றால் இந்த பிரச்சனை மீண்டும் மீண்டும் கிளறப்படக்கூடாது. அதை இரண்டு கட்சிகளும் செய்ய போகின்றனவா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய பாஜக என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் தனித்து நின்னாலே எங்களால் பெரும்பான்மை வாக்குகளை வாங்க முடியும், அதனால அப்படி வந்து யாரும் பொறுப்பில் இருப்பவர்கள் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. அதிமுகவை சேர்ந்த சிலரும் கூட நீங்கள் எங்களை விட்டு நாங்களா எங்களால் தான் நீங்கள் 4 சீட்டு ஜெயிச்சிங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பேச்சு தான் கூட்டணி வந்து ஒன்றுபடுவதற்கு உதவாது, வலிமை பெறுவதற்கு உதவாது என்று நான் சொல்லுவேன். இல்லை இல்லை, நான் சொல்லுவது இந்த கருத்து வேறுபாடுகள் மிக விரைவில் சரி செய்யப்பட்டால்தான் கூட்டணி வலிமையாக இருக்கும். கூட்டணி தேவையா என்பது அடுத்த கேள்வி. அண்ணா திமுகவோடு சேர்ந்தால் பிஜேபி 2026 ஆட்சியை பிடிக்க முடியுமா, 2024 சேர்ந்துட்டு 26 போய் தனியாக நிற்க முடியுமா என்பது தனி விவாத பொருள். 2024 கூட்டணியாகத்தான் இரண்டு கட்சிகளும் நிற்கப் போகின்றன என்றால் இப்போது உடனடியாக கருத்து வேறுபாடுகள் விரைவாக சரி செய்யப்பட்டு கசப்புகள் மறந்து இரண்டு கட்சிகளும் இணைந்து செயல்படக்கூடிய சூழ்நிலை விரைவாக உருவாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு நன்றி.